வணக்கம் நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன் எப்பயுமே என் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அது எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு வந்துட்டு அது தலையாய கடமையா வச்சிருக்கேன் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளே இன்னைக்கு நான் என் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு டிப் சொல்லிக் கொடுத்தேன் ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் பேசுவேன் மத்தியானத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ப நான் சொன்னேன் அஷின் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீ பயங்கரமா உழைக்கிற உழைக்கிறது ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும்னா ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பயங்கரமா உழைக்கிறவங்க எல்லாருக்குமே அதுக்கான ஊதியம் கிடைக்கும் ஒரு நாள் அதுக்கான பரிசு கிடைக்கும் ஆனா யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த ஊதியம் கொடுக்கற நிலைமையில அந்த பரிசு கொடுக்கற இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்தது எப்பவுமே ரொட்டீனஸ்டா இருக்க கூடாது என் கணவர் திரு லெனின் அவர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா People who think different always succeed. Don't be a routinist. 100 பேர் இப்போ ஒரு விஷயத்தை நோக்கி போறோம் அப்படின்னா அதுல யார் ஒருத்தவங்க ஒரு நூல் இழை வித்தியாசமா யோசிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அதுல லைஃப்ல ஒரு போட்டியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ரேஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இப்ப நான் வந்துட்டு காலையில திரும்பி வந்து உட்காந்தா ஈவினிங் வரைக்கும் அப்படி செக் மாடு மாதிரி உட்காந்து அப்படியே பயங்கர சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நீ வந்துட்டு ஆல்வேஸ் டூ ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணும் தேவையில்லை நீ இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப் அனுபவிச்சுட்டு அதாவது என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் வந்து நான் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் நான் என் வேலையில யாரும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது நான் பயங்கரமா உழைக்கணும் அப்புறம் அதுக்கு அந்த ஈவினிங் முடிஞ்சோடனே போய் சாப்பிடணும் தூங்கணும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும் ஸ்கூல் போற பிள்ளைகளே பாருங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்லாம் நான் வந்து ஸ்கூல் போகணும் கரெக்டா போய் அப்பா அம்மாக்கு நல்ல பேர் எடுக்கணும் நான் வந்துட்டு எந்த பக்கமும் திரும்பக்கூடாது நான் போய் படிக்கணும் இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும் ஆனா அவங்க லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்களா தரவா வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க ஆனா கிடையவே கிடையாது ஆனா இந்த லாஸ்ட் பெஞ்சஸா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க அவங்க வந்துட்டு லைஃபையும் அவங்க படிக்கிறது தாண்டி அவங்க அன்னைக்கு சிரிச்சிருப்பாங்க ஒரு என்ஜாய் பண்ணிருப்பாங்க ஒரு ஜாலியா ஒரு விளையாடி இருப்பாங்க அன்னைக்கு நானே அவங்க அனுபவிச்சு கடந்திருப்பாங்க இப்ப என் கிளினிக்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ டூ ஸ்மார்ட் ஒர்க் ஒரு ஜேசிபி வச்சு ஒரு கல்லு தூக்கி போடலாம் நம்மளே அந்த கல்லு தூக்கி நகத்தையும் வைக்கலாம் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கு நான் இப்போ கூட என்னோட கிளினிக் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்கேன் எதுக்காகனா லைஃப் கண்டிப்பாக நான் டெய்லி கிளினிக் முடிச்சுட்டு ஒரு ஜூம்பா போய் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நான் எனக்கான ஃபிட்னஸ் பண்ணுறேன் இந்த பிள்ளைங்கெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு உழைக்கிறாங்க பயங்கரமாக உழைக்கிறாங்க நைட்டு போய் டயர்டாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க நான் சொல்கிறேன் உழைக்கிறது நீ சந்தோஷமாக இருக்க நீ காலையிலேருந்து எவ்வளவு வேலை பார்த்தா கூட ஒரு மணி நேரம் உனக்காண்டி செலவழி அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க போங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்க எல்லாம் இது கண்டிப்பா காம்படிஷன் கலந்துக்கணும் உங்களுக்கு எல்லாம் பிரைஸ்ன்னு சொல்லி தீர்மா வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுற எல்லா ஆடியன்ஸையும் லைவ் போடுறேன் முடிஞ்சா எல்லாருமே பார்த்து அவங்க என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து வேலை பார்க்கறது சாப்பிடுறது தூங்குறது அப்புறம் அந்த சம்பளத்துக்கு கூட போய் அப்பா அம்மா கொடுக்கறது ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த நாளை நீங்க அனுபவிச்சிங்களா உங்களுக்காண்டி சிரிச்சிங்களா என்ஜாய் பண்ணீங்களா இப்ப பால்கோவாலா என் கூட இருக்கா என் ரூம்ல சோ எப்படின்னா ஒரு நல்ல சிரிக்க வச்சிருவேன் ஒரு என்ஜாய் பண்றா ஜாலியா ஒரு சலிப்பா அப்படிலாம் போக விட மாட்டேன் ஆனா இந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த டேவை என்ஜாய் பண்றதே இல்லை இது இந்த தொழில் இல்லை ஒரு டீச்சரா இருப்பாங்க காலையில பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போவாங்க ஸ்கூல்ல ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க ஈவினிங் வருவாங்க பிள்ளைகளுக்குலாம் சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்க ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க படிக்க வைப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அவங்க அந்த டேல அவங்களுக்கான எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாருமே உழைக்கிறோம் நம்ம எல்லாருமே உழைக்கிறதுக்காக தான் இருக்கும் அந்த உழைப்பை எவ்வளவு ஸ்மார்ட் ஆக்குறோம் எவ்வளவு ஹாப்பியா ஆக்குறோம் அதுல எப்படி வித்தியாசமா திங்க் பண்றோம் எவ்வளவு நம்ம வேலையை சிம்பிளிஃபைடா பண்ணிக்கிறோம் சமைக்கிறனா கூட அந்த சமையல் வேலையை எப்படி சிம்பிளா பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் டெய்லி 100 தடவை நான் சொல்லிக்கிட்டேன் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஆஷா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க் டூ ஸ்மார்ட் ஒர்க் டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க் டூ ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க முதலாளியா இருப்பாங்க 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்னைக்குமே வாங்குற மாதிரி இருப்போம் அப்படின்றது மனசுல 100 தடவை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்ததோட விளைவு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து படிக்கிறதுல இருந்து ஒரு விஷயம் கிரகிச்சுக்கிறதுல இருந்து ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன் இதே என் குழந்தைங்களுக்கும் நான் சொன்னேன் இன்னிலேருந்து நீங்களும் கூட ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி பாருங்களேன் உங்களோட தினசரி வாழ்க்கையில ஒரு சிறு மாற்றத்தை நிச்சயமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அது உங்க வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமா கூட மாத்திக்கும் நம்ம கண்டிப்பா உழைக்கணும் சந்தோஷமா உழைப்போம் அதை வந்துட்டு ஒரு அந்த நாளை அனுபவிச்சு வாழ்ந்து உழைப்போம் ஓகே லவ் யூ ஆல் நன்றி